வணக்கம். செயல் மனிதர்கள், கனவு மனிதர்கள். இந்த மனக்கவலையை மறத்தல் எளிதென்ற நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்கள் ஒரு இல்லத்தரசியாக இருக்கலாம், இல்லை வேலைக்கு போகிற அவசரத்தில் அவசர அவசரமாக ஷூ மாட்டிக்கிட்டே ஒரு கண் டிவி மேலே வச்சு பார்த்துட்ருக்கிற ஒரு அஃபீஷியலாக இருக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டு உங்கள் மனசில் உங்கள் பள்ளி பருவத்துக்கு போங்களேன், உங்களோட காலேஜ் டைம்ஸ்க்கு. அப்போது உங்களோட ஆசை என்னவாக இருந்துச்சு, உங்களோட கனவுகள் என்னவாக இருந்துச்சு? சில பேர் உங்கள் முகத்தில் திருப்தியாக ஒரு புன்னகை மலரும், ஆனால் அது ரொம்ப கம்மி பேருக்கு தான். மித்த பேருக்கு விரக்தியாக ஒரு பெருமூச்சு வரும், ஏன்னா அப்போது கேட்குது ஒரு சின்ன குரல், நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக போகிறேன், நான் ஃபாரின் சர்வீஸ் பண்ண போகிறேன், நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் என்ஜினியர் ஆக போகிறேன். இவ்வளோ கனவுகள், இந்த கனவுகளில் எத்தனை சதவீதம் நீங்கள் சாதிச்சிருக்கோம், எத்தனை சதவீதம்? ரொம்ப கம்மி. கனவுகளாகவே இருந்தது தான் ஜாஸ்தி, அதை செயல்களாக மாற்றினது ரொம்ப கம்மி. ஏன் இந்த மாதிரி? ஏன் நம்ம கனவு மனிதர்களாகவே இருந்துட்டோம், ஏன் செயலாக அதை கொண்டு வரல? இன்றைக்கி நம்ம மாத்திரமே இல்லை, நம்ம குழந்தைங்கள எடுத்துக்கோங்க. இந்த டீனேஜ் பருவத்தில் இருக்கிறவங்க, 20-21 வயசில் இருக்கிறவங்க, அவங்களும் கூட நம்ம வந்த பாதையிலே தான் வரப்போகிறாங்க முக்கால்வாசி பேர். நம்மளோட கனவுகள் நிஜமாகாமல் விரக்தியாக முடியறதுக்கு காரணங்கள், நம்ம கனவு மனிதர்களாக இருக்கிறதுக்கான காரணங்கள் 4 தான். தாழ்வு மனப்பான்மை, குறிக்கோளின்மை, சக்தி விரயம், உடல்நல இன்மை, ஆரோக்கியம் இல்லாதது. முதல் காரணம் எடுத்துக்கோங்க, பகல் கனவுகள் வருது, அதுலேயே நம்ம லயிச்சு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே மெயின் ரீசன், முக்கியமான காரணம் தாழ்வு மனப்பான்மையாக இருக்கும். நம்ம குண்டா கருப்பாக இருக்கலாம், தாழ்வு மனப்பான்மை நம்ம உருவம் பிடிக்காததுனால. நம்மளோட மனக்கண்ணில் கனவுகள் எப்படி போகுது? தேவையில்லாத கனவுகள், ஒல்லியாக அழகாக இருக்க மாதிரியும், அதனால் நிறைய பேர் நம்ம மேலே அட்டென்ஷன் வைக்கிற மாதிரியும், அதுலேயே மனசு லயிக்கிறதுனால வெளியில் வர இந்த உலகம் நம்மளுக்கு பிடிக்காமல் போயிடுது, செயல்கள் எதுவுமே எடுக்க முடியாத போயிடுது. நம்மளுக்கு திறமை இல்லை, அதனால் தாழ்வு மனப்பான்மை. மனசில் சூப்பர் ஹீரோ மாதிரி அந்த கனவுகளை ஓட விடுறப்போ அதில் நம்மளுக்கு சந்தோஷம் வருது. இப்படி உபயோகம் இல்லாத யோசனைகளில் நம்மளோட சக்தியை வீணாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே தாழ்வு மனப்பான்மை இருக்குது. அதை சரி பண்ணாமல் நம்மளோட கனவுகளை நம்மளால் நினைவுகளாக நிஜங்களாக மாற்றவே முடியாது. 2, குறிக்கோளின்மை. இன்றைக்கி நீங்கள் உட்காந்துட்ருக்கிறவங்க யோசிக்கிறீங்க, அதான் லைஃப் பாதி போயிடுச்சே, இனிமேட் இருந்து குறிக்கோள்னு சொல்லிட்டு நான் என்னத்தை வச்சுக்கிறது? ஒரு பழமொழி இருக்குது, சும்மா இருக்கிற மனசு பேயோட உலைக்களம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அன் ஐடில் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப். குறிக்கோள் இல்லாமல், லட்சியம் இல்லாமல் இருந்துச்சுனாலே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகுமே தவிர கம்மியாகாது. தேவையில்லாத எவ்வளோ எவ்வளோ சூழ்நிலைகளை மாட்டிப்பீங்களே தவிர உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னாடி போகிறதுக்கான வழி திறக்காது. ஸோ குறிக்கோள் இல்லைன்னா பகல் கனவுகளில் நம்மளோட சக்தியை நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். 3 காரணம் சக்தி விரயம். இந்த சக்தி விரயம்னா என்னது? ஒரு ஒருத்தவனுக்கும் எனர்ஜி இருக்குது, இதை அவன் சாதிக்கணும், அவனோட தத்துவத்தை அவன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை இவ்வளோ சக்தின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது எங்கே வேஸ்ட் ஆகுதுன்னா தேவையில்லாத யோசனைகள். அதுவும் மெயினாக எந்த மாதிரி யோசனைன்னா காமம் நிறைந்த யோசனைகள். காமம் தேவை, அளவுக்கு தேவை. அது அதிகமாகிறப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளோட எனர்ஜி, நம்மளோட சக்தி விரயமாகிறதுனால பகல் கனவுகள் நம்மளை பிடிச்சி வச்சிடுது. 4, உடலில் ஆரோக்கியம் இல்லாததுனால, முயற்சி எடுக்கிறதுக்கான சக்தி வராததுனால, மனசில் இஃபர்ட்டே தேவையில்லாத மனசில் யோசனைகளில் லயிக்கிறதுனால நம்மளோட வெற்றிகள் நம்மளுக்கு வரமாட்டேங்குது. ஸோ தாழ்வு மனப்பான்மை, குறிக்கோளின்மை, சக்தி விரயம், உடல்நலமின்மை. நீங்களோ உங்கள் குழந்தைங்களோ இது எதுலையாவது மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காரணத்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. இதிலேருந்து வெளில வரத்துக்காக பாருங்கள். வெளியில் வந்தீங்கன்னா நீங்கள் முயற்சி எடுக்கிறது, கொஞ்சம் முயற்சி எடுத்தால் கூட உங்களோட கனவுகள் உங்களை நாடி வர ஆரம்பிக்கும். ஏன்னா இப்படி
விரயமாகாத எனர்ஜி கனவுகள் மேலே வச்சு அதை உங்களுக்கு நிஜமாக மாற்றும். மனக்கவலையை மாற்றல் எளிதுன்ற நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற இந்த நேயர்கள், இதை நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கிட்டு பரிசோதனை பண்ணுங்கள். எனக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கா, எனக்கு என்ன ஊக்கப்படுத்துகிற குறிக்கோள் இல்லாத இருக்கா, எனக்கு தேவையில்லாத யோசனைகளில் என்னோட சக்தி விரயமாகுதா, எனக்கு உடல்நல குறைவாக இருக்கா, இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட அதை சரி பண்ண ஆரம்பிங்க. உங்களோட வாழ்க்கை வளமானதாக இருக்கும்.